சாதி மதத்தை முன்வைத்து அரசியல் செய்யக்கூடிய அப்படிங்கும் போது இங்க ஃபாசிஸ்டுகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் அடியாகவும் அது இருக்குது. அதை நம்ம வரவேற்கிறோம். விஜய் அரசியலுக்கே வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க, என்ன நடந்துச்சு? இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்களா? சினிமா விமர்சனம் பண்றவங்கலாம் அரசியல் விமர்சனம் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க, அந்த பிஸ்மி போன்ற ஆட்கள்லாம். இன்னைக்கு நிலைமை என்னாச்சு? குருமூர்த்தி வகையாரெல்லாம் என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நிர்வாகிகளை மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பிவிட்டு தேர்தல் கமிஷனே நாளைக்கு இதை ரிஜெக்ட் பண்ணணும். மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு வந்ததுல எனக்கு எனக்கு ஒரு குறி போட்டு அனுப்புனானே என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி வேலையெல்லாம் இங்கே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இந்த அச்சுறுத்தல் வந்து தொடக்கிறதுக்கு முன்னாடி இந்த கட்சிக்கு இருக்குதானா? இருக்குது. கூடுதலாக திமுக சைட்லேருந்தும் அதிமுக சைட்லேருந்தும் மற்ற கட்சிகள் சைட்லேருந்தும் நிச்சயமாக இதுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குதானா? கடுமையான ஒரு எதிர்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை யாராலையும் மறுக்க முடியாது. நீங்கள் கடந்த சினிமா ரிலீஸில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். 26ல் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்களான்றதெல்லாம் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. இப்போ ஓட் பேங்க்ன்றது வானத்திலேருந்து வரதில்லை, இங்கே இருக்கிறது தான். அது என்னவாக இருக்குது? திமுகவாக இருக்குது, அதிமுகவாக இருக்குது, பிஜேபியாக இருக்குது, நாம் தமிழராக இருக்குது, இப்படி பல்வேறு கட்சிகள் இருக்குல்ல. அப்போ இந்த ரசிகர்கள் எங்கே இருக்கான்? வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? இந்த கட்சிகளுக்குள்ள தானே இருக்கிறான். அப்போ விஜய் வரும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இது எல்லாமே அவர் கிராப் பண்ணிடுவார். திமுக மேம் இப்படியே நான் சொல்கிறேனே, இப்போ திமுகவே எடுத்துக்கோங்க. இப்போ திமுக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணும். அவங்களும் அவங்களோட பிராண்ட் அம்பாசிடர்ஸ்ன்னு சொல்லி சில பேர் மீடியாவில் உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? வரவனெல்லாம் சங்கின்னு இருக்குது. அப்போ நீ யார்? நீ அப்புறம் எப்படி மாமியார் வீட்டுக்கு வர மாதிரி பிரதமர் 7 வாட்டி இங்கே வந்துட்டு போகிறாரு? அடுத்த மாதம் வேறு பிரதமர் வராரு. பிஜேபி ஆளக்கூட மாநிலத்தில் இருக்கிற முதல்வருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. இந்த நாம் தமிழரை இது மாதிரி இந்த புது பசங்க நிர்வாகிகள் சீமான் அல்ல, இந்த நிர்வாகிகள் மூலமா வீட்டுக்கு ரைடு போகிறது, சோதனை முயற்சின்ற பேரில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது, உனக்கு மேலே விசாரணை இருக்குது ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் எதுக்காக கேட்டிங்கன்னா, நாம் தமிழரே அவர்கள் அச்சுறுத்த நினைக்கிறார்கள். எனக்கு பிடிக்காது, நான் எதிர்க்கிறேன்றது காரணத்துக்காக நான் எதிரிகிட்ட காட்டி கொடுக்குற வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். அவன் நல்லவனோ கெட்டவனோ என் இனத்தை சேர்ந்தவன் சீமான். என் இனத்திற்காக தப்பாக கூட இருக்கட்டும், ஆனால் என் இனத்திற்காக அவன் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனை காட்டி கொடுக்குற ஒரு ஈனத்தனமான வேலையை ஒரு காலமும் நாங்கள் செய்ய மாட்டோம். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பெரியார் சரவணன் அவர்கள். அவரிடம் தற்போதுள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயம், நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய பெயரை அறிவிச்சிருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் அப்படியே ஒரு மேலோட்டமாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அஃபீஷியலாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதில் உங்களுடைய முதல் பார்வையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 4-6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம சேனல்லே இது தொடர்பாக விரிவாகவே பேசியிருக்கிறோம். அது இப்போ ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்குது. முதல் கட்டமாக இப்படி ஒரு தமிழக வெற்றி கழகம்னு கட்சி அறிவித்து இன்றைக்கி வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிற உயர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒன்று, இன்றைய அரசியல் சூழலுக்கு அவங்க தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. அப்படி ஒரு வருகை வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, இதுவரையிலும் யாருமே தமிழகத்தில் ஒரு பெரியாரை, பெரியார், அம்பேத்கர், காமராஜர்னு முன் வச்சு யாருமே இதுவரையிலும் அறிவிக்கலை. நான் இந்த இவர்கள் தான் என்னோடய தத்துவ தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்து யாருமே முன் வரல. அப்படி முன் வந்திருக்கிற விஜய்க்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதில் இன்றைக்கி வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தற்போது இருக்கிற ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம், மக்களை சாதிபத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் இப்படிங்கிறத குறிப்பிட்டு, பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற சமத்துவ கொள்கையுடைய பற்றுடைய அரசியலை தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவரோட அந்த லெட்டர் பேடில் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ அப்போ இதன் மூலமாக எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த விஜய் நினைக்கிறார்ன்ற ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கு. ஸோ அதில் நீங்கள் ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் இதில் ஆய்வு பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற வகையில், எத்தகைய மாற்றத்தை அவர் கொண்டு வரணும்னு நினைக்கிறாருன்னு பார்க்குறேன். அது அவரை பொறுத்த வரல என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழக அரசியலுக்கு ஒரு ஆப்டான நபர் யாருன்னு கேட்டால் விஜய். என்ன காரணம் ஆனால், ஒரு எந்த ஒரு ஜாதி மத பின்புலமும்
எந்த ஒரு தமிழக அரசியலுக்கு ஒரு சிறப்பு கூறுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு அடையாளமும் இல்லாத நபர்கள் தான் இங்கே அரசியலில் இருக்க முடியும். ஜாதியோ மதமோ அப்படி இருக்கவங்க தான் அரசியலில் நிற்க முடியும். அதுதான் தமிழகத்தோட வரலாறும் கூட. அந்த அடிப்படையில் விஜய்க்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குன்றதை மறுக்க முடியாது. ஒன்று. இன்னொன்று, அவர் முன்வைக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான சுத்தமான லஞ்சம் ஊழலற்ற அப்படின்றது ஒரு காமன், எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான். அது ஒன்றும் நம்ம பெரிய அளவில் அதை ஈர்க்கலை. ஆனால் அதை விட அடுத்த ஒரு அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதி மதத்தை முன்வைத்து அரசியல் செய்யக்கூடிய அப்படிங்கும்போதே இங்கே ஃபாசிஸ்டுகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் அடியாகவும் அது இருக்குது. அதை நம்ம வரவேற்கிறோம். இங்கே தமிழ்நாடோட இந்தியா சூழல்லையே தமிழ்நாடு அரசியல் வந்து வித்தியாசமானது. அந்த வித்தியாசமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் பெரியாரிய சமூக நீதியை முன்வைத்த ஜாதி மதமற்ற ஒரு அரசியல். ஜாதியை வைத்தோ மதத்தை வைத்தோ அரசியல் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவர் வந்து அந்த எப்படி நான் பெரியார் என்னோட தத்துவ வழிகாட்டியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரோ, பெரியாரை முன்னிறுத்துறாரோ, அதற்கு உகந்தது போல மக்கள் மத்தியில் மக்களுடைய எண்ணம் அதுவாக தான் இருக்குது. அதாவது சாதி மதம் அப்படிங்கிறத மையப்படுத்தி இருக்கிற அரசியல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற பக்குவம் மக்கள். இப்போ நம்ம யாருக்கு சாதியை தெரியும், யார் எந்த மக்கள் அதை விரும்புகிறாங்க. ஆனால் சில பேர் அதை வச்சு ஒரு ஒரு பிளவுவாதத்தை ஏற்படுத்தி அந்த சாதியை ஒரு காங்கிரீட்டான ஒரு ஓட் பேங்க் அதை மாற்றி அது தன்னோட சுயலாபத்துக்கு மாற்றிக்க தான் முயற்சி பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் உங்களுக்கு சாதி இன்னும் உயிர்ப்போடு இருந்துகிட்டு இருக்கிறதுக்கான முக்கிய காரணமாக இருக்கிறது அதுதான். ஆனால் யாரும் அப்படி வந்து பெரிய பழைய காலங்கள் மாதிரி நீங்கள் தூண்டி விடலைன்னா இங்கே யாருமே வந்து சாதியை பற்றி யாரும் யோசிச்சதா தெரியல. அப்போ அதை தான் அவர் குறிப்பிட்றாரு, சாதி மதம் இல்லாத ஒரு அரசியல்ன்றார். அப்போ அரசியலுக்கு உங்கள் சாதி மதத்தை பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் ஒரு நீண்ட காலமாக பெரியார் காலத்திலேருந்து யாரும் 100 ஆண்டு பிரச்சாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் தனி மதம் தனி, ஜாதியையோ மதத்தையோ அரசியலில் கலக்கக்கூடாது அப்படின்றதில் உறுதியாக இருக்கிறாங்க. அப்படின்றப்ப இவங்க ஜாதி மதம் மற்ற ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடியது அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஏற்கனவே அந்த கோரிக்கை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் அவர் முன்வைக்கிறார். அது வரவேற்க வேண்டிய யாரும் முன்வைக்காத ஒரு கோரிக்கை அது. ஆனால் இப்போது இந்த விஷயத்தில் வந்துட்டு இன்னொரு பக்கம் ஆண்டாண்டு காலமாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு வர திமுக அதிமுகவினுடைய செயல்பாடுகள் எந்தளவுக்கு விஜயனுடைய வருகைக்கு பாதையிட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது திமுக அதிமுகவினுடைய செயல்பாடுகள் அவர்கள் மீதான மக்களினுடைய பார்வை இல்லை அதிருப்தியாக கூட இருக்கலாம், அது எந்தளவுக்கு ஒரு மாற்றுக்கட்சியை வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம், அங்கேயும் கூட பாஜகவையோ நாம் தமிழரையோ புறந்தள்ளி விட்டு விஜயை கொண்டு வந்து வைக்கக்கூடிய அளவுக்கு எந்தளவுக்கு இருக்கு ஏற்பட்டிருக்கு சூழல்? ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்னைக்கு அந்த கூட்டம் நடந்தது பார்த்திங்களா, அந்த அறிவிப்பு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் என்ன பொருளையை கலைப்பி விட்டாங்க, அது இந்த குருமூர்த்தி போன்றவர்கள் அவரோட லாபியிஸ்ட்னு சில பேர் நியமிச்சிருப்பார். அதாவது ஊடகத்தில் இப்போ நாங்கள் இருக்கோம் ஒரு ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா டேபிள் ஜேர்னலிசம்வாங்க. ஒரு மேசையில் வந்து ஒரு செய்திகளை எல்லா பத்திரிகையும் வச்சு எல்லாத்தையும் வாசித்து அதிலிருந்து எடுத்து உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்வது, இவங்கள டேபிள் ஜேர்னலிசம் அப்படிம்பாங்க. இவர்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. சமூகத்தில் நடக்கிற விஷயங்கள் வேறு, இங்கே நடக்கிறது வேறு. இப்போ நான் பேசுகிறேன்னா தொடர்ந்து நான் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதை தான் நான் பேசிக்கிட்டுருக்கேன். நான் சொல்கிறது தான் இன்னைய வரலும் அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நான் வந்து ஒரு அகம்பாவத்தாழின்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, நாங்கள் சமூகத்தில் ஒரு மைக்ரோ அனாலிசிஸ்டாகவும் இருக்கிறதுனால மக்களோட பல்ஸ் எங்களுக்கு தெரியும், அவங்களோட மனநிலை என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஒரு கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்தி கடந்த கூட்டத்தில் விஜய் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் மிரட்டி கையெழுத்து, அவங்க கையெழுத்து வாங்கினது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ணுறதுக்கு ஒரு 100 பேர் வேணும்ல, அதை ஒரு 200 பேராக வாங்கி ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு 200 பேராக கூட வாங்கி வச்சுப்பாங்க. 200 பேர்த்தில் கையெழுத்து வாங்கிக்கிட்டு அதை டெல்லி கொண்டு போகிறது, அங்கே தேர்தல் கமிஷனில் வந்து சப்மிட் பண்ணுறதுக்காக சில ஃபாரம் போக்குவரத்து பேப்பர்ஸ்லாம் அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த செய்தி தெரிஞ்ச குருமூர்த்தி வகையாரெலாம் என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நிர்வாகிகளை மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பிவிட்டு தேர்தல் கமிஷனே நாளைக்கு இதை ரிஜெக்ட் பண்ணணும். மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு வந்ததுல எனக்கு இது எனக்கு ஒரு குறி போட்டு அனுப்புனானே என்ன பண்ணுவீங்க, அது மாதிரி வேலையெல்லாம் இங்கே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இந்த அச்சுறுத்தல் வந்து தொடக்கிறதுக்கு முன்னாடி இந்த கட்சிக்கு இருக்குதானா இருக்குது. கூடுதலாக திமுக சைட்லேருந்தும் அதிமுக சைட்லேருந்தும் மற்ற கட்சிகள் சைட்லேருந்தும் நிச்சயமாக இதுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குதானா, கடுமையான ஒரு எதிர்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை யாராலையும் மறுக்க முடியாது. நீங்கள் கடந்த சினிமா ரிலீஸில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இங்கே இன்னொரு பக்கம் வந்து அவருடைய செயல்பாடுகளை யூகிக்கிற அரசியல் விமர்சகர்களோ அதாவது ஆய்வாளர்களோ என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அவருக்கு எதிரான ஒரு விஷயம் வைக்கப்படுறது என்னென்னா, இவர் பெரிதாக எந்த ஒரு மாற்றத்தையும் கொள்கைகளையும் கொண்டு வந்துட போகிறதில்லை, திராவிட கொள்கைகளை தான் தூக்கி பிடிக்க போகிறாரு, அதில் வேணால் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம், அப்படி கொண்டு வந்து
இங்கே பாஜகவுக்கு ஆதரவாக, இன்னும் சொல்ல போனால் பாஜகவினுடைய ஒரு பி டீமாக தமிழ்நாட்டில் வாக்குகளை பிரிக்கிற வேலையை தான் செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. பாஜகவையும் எதிர்ப்பார், ஏன்னா அதன் மூலமாக இவருக்குன்னு, ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையுமே ஒரு கணிசமான குறைந்தபட்சம் ஒரு 10,000 வாக்குகளாவது இருக்கும். அப்போ அதையெல்லாம் பிரிப்பதற்கான வேலை தான், அதற்கான அஜெண்டா தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாங்க, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியலற்ற தன்மை, டேபிள் ஜேர்னலிசம் அப்படின்றது இப்படி தான் பரவடனா சங்கின்றது, அதுக்கப்புறம் சங்கிக்கு துணை போகிறான்றது, அப்புறம் ஆனாலும் ஒரு தனியாக நிற்பார் அப்படின்றது, எல்லா பக்கமும் ஒரே டயத்தில் எல்லா பக்கமும் பாலை வீசுறது, இவர் தனியாகவும் நிற்பார், திராவிட கொள்கையை சார்ந்து தான் இவர் வருவார், ஆனாலும் இவர் சங்கி. இது இது எங்கேயாவது உங்களுக்கு இந்த லாஜிக் ஒத்து வருதா பார்த்தீங்களா? ஒரு லாஜிக்கலாக கூட இது வந்து சரியாக வரலையே. இவர் திராவிட கொள்கையை ஒத்து வருவார், இவர் தனியாக தான் இருப்பார், ஆனாலும் இவருக்கு வந்து பிஜேபி ஒத்துழைப்பு கொடுக்கும், பின்னாடி நிற்கும், ஆனாலும் இவர் சங்கி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது இல்லை. நான் கேட்குறேன், வரவனெல்லாம் சங்கி சங்கி சங்கினீங்கன்னா அப்போ யாரு தான் வந்து இங்கே சங்கி இல்லை? திமுக இப்படியே நான் சொல்கிறேனே, இப்போ திமுகவே எடுத்துக்கோங்க, இப்போ திமுக தான் இந்த இந்த வேலையெல்லாம் பண்ணும். அவங்களும் அவங்களோட பிராண்ட் அம்பாசிடர்ஸ்னு சொல்லி சில பேர் மீடியாவில் உட்காந்துருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, வரவனெல்லாம் சங்கின்னுறது, அப்போ நீ யார், நீ அப்புறம் எப்படி மாமியார் வீட்டுக்கு வர மாதிரி பிரதமர் 7 வாட்டி இங்கே வந்துட்டு போகிறாரு, அடுத்த மாதம் வேறு பிரதமர் வராரு, பிஜேபி ஆளக்கூட மாநிலத்தில் இருக்கிற முதல்வருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேது, அடுத்த மாதம், ஆமாம் இந்த மாதம் வராரு, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கிற முதல்வருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, அந்தாலும் என்னமோ மாமியார் வீட்டுக்கு வரே பொசுக்கு பொசுக்கு ஒரு போய் வான்னு சொல்லணும்னு அவர் வந்துட்டு போகிறாரு, என்ன உள்குத்து? 44,000 கோடி ரூபா அதானியோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது? நேத்தோரில் எதிர்த்தீங்கல்ல, இன்றைக்கி எப்படி வந்தது? அப்போ யாரை சங்கின்றீங்க? வரவன்லாம் சங்கி, நாம் தமிழராக சங்கி, கமலஹாசனாக சங்கி. இதை கமலஹாசனுக்கு எங்கே இருக்கா இருந்தாலும் உங்கள் காலை தானே பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்கான், உங்களை தானே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கான் இருந்தாலும். அப்போ கமலஹாசனும் சங்கின்னு சொன்னீங்களா? சீமானா சங்கின்னு சொன்னீங்களா? இன்றைக்கி அவங்க வீட்டில் ரைடு போட்டாங்களா? இப்போ விஜயும் சங்கின்றீங்களா? அப்போ எல்லாருமே சங்கின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராண்ட் அம்பாசிடராக இருக்கீங்க, பிஜேபியோட பிராண்ட் அம்பாசிடராக இருக்கீங்க, நீ அதிமுகவை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணு அப்படின்னு நாம் சொன்னோம்னா, நீ பிஜேபி 3% இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்க்கிறதன் மூலியமாக பிஜேபிக்கு இங்கே வந்து நீ வந்து ஒரு ப்ரொமோட்டிங் வேலையை ஆளுங்கச்சே பார்த்துக்கிட்டு இருக்குதுன்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். இல்லை, அப்போ திமுக தான் பி டீமாக செயல்படுதுன்றீங்களா? இருக்கலான்ற நான் நான் வந்து இவர்கள் மாதிரி பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி விஜய் சங்கிங்க பிஜேபியோட தூண்டுதலில் செய்துங்கன்னு நான் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோட தகுதி என்னோட இது வேறு, ஆனால் இருக்கிற சம்பவங்களை தொகுத்து சொல்கிறேன், நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? நான் சொன்னதெல்லாம் என்ன, நடந்த சம்பவத்தை தானே சொன்னேன், நானும் டேபிள் ஜேர்னலிசம் பேசலையே, நடக்காத ஒரு விஷயத்தை. இதில் இன்னொரு ஆய்வாளர்லாம் இருக்கிறாரு, இது அந்தாலும் வந்து இதை கூட விட்டு வச்சது கிடையாது, தீபாவை கூட விட்டு வச்சது கிடையாது, தினகரனையும் விட்டு வச்சது கிடையாது, ஓபிஎஸ்சையும் விட்டு வச்சது, இபிஎஸ்சையும் விட்டு வச்சது கிடையாது. ஏதாவது நடந்திருக்கா? விஜய் அரசியலுக்கே வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க, என்ன நடந்துச்சு? இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்களா? சினிமா விமர்சனம் பண்ணுறவங்களாம் அரசியல் விமர்சனம் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க, அந்த பிஸ்மி போன்ற ஆட்கள்லாம். இன்றைக்கி நிலம என்னாச்சு? ஆக நீங்கள் நானாவது எப்பயாவது வந்து பேசுகிறவன், நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு இதுதான் ப்ரொஃபஷன், நீங்கள் 100 பேர்த்த பேட்டி எடுத்திருப்பீங்க, 100 அரசியலாளர்களை பார்த்துருப்பீங்க, இவங்க சொன்னது ஏதாவது நடந்திருக்குதா? எல்லாமே அசம்சன். ஓகே, விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் விவகாரம் தொடர்பான விஷயத்தில் 2026 தான் குறிக்கோள் அப்படிங்கிறத அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை, கூட்டணி இல்லை, ஆதரவு இல்லை, அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 26 தான் அவங்களுடைய கோல். 26 எத்தகைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், எத்தகைய டஃப் கொடுப்பாங்க விஜய் அவர்களுடைய கட்சி? 26 மாற்றத்தை ஏற்படுத்துவாங்களான்றதெல்லாம் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. இப்போ ஓட் பேங்க்ன்றது வானத்திலேருந்து வரதில்லை, இங்கே இருக்கிறது தான். அது என்னவாக இருக்குது? திமுகவாக இருக்குது, அதிமுகவாக இருக்குது, பிஜேபியாக இருக்குது, நாம் தமிழராக இருக்குது, இப்படி பல்வேறு கட்சிகள் இருக்குல்ல. அப்போ இந்த ரசிகர்கள் எங்கே இருக்கான்? வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறான், எங்கே இருக்கிறான்? இந்த கட்சிகளுக்குள்ளே தானே இருக்கிறான். அப்போ விஜய் வரும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இது எல்லாமே அவர் கிராப் பண்ணிவிடுவார். யார் விஜய் வந்து எல்லாத்தையுமே வந்து கிராப் பண்ணி எடுத்துருவார். அப்போ இந்த கட்சிகள் வந்து தன்னோட பலத்தை இழக்கும், ஓட்டர்களை இழக்கும். அப்போ விஜய்க்கான ஓட்டர் எங்கேருந்து வருவாங்க? அப்படி ஒரு கேள்வி இல்லை. சமூகத்தில் தான் வருவாங்க, சமூகத்தில் தான் மற்ற கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து தான் வருவாங்க. அப்போ எல்லாத்துக்குமே இது லாஸ் இது. இது என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுனாமி வரா மாதிரி வரப்போகுது. நீங்கள் ஒரு அடுத்த கேள்வி கேட்கலாம், இது நீடிக்குமா? 26 31 இருக்குமான்லாம் அது யாராலையும் யார்கிட்டும் சொல்ல முடியாது. ஆனால் 26
எங்கேருந்து இவர் கெயின் பண்ணுவார் இந்த ஓட்டர்கள்லான்னு கேட்டால் மற்ற கட்சிகள் இருந்தாலும் கெயின் பண்ணுவார். அப்போ மற்ற கட்சி எல்லாரும் மற்ற கட்சி சொல்லும்போது பர்டிகுலராக அவருடைய ஸ்பீச்சிலலாம் இப்போ அம்பேத்கர் உங்களெல்லாம் நோட் பண்ணி சொல்கிறது மூலமாக பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக இப்போ விசிகா சைட்லேருந்து இந்த சைடு இழுக்க பார்க்கிறாரன்ற ஒரு கேள்விகள்லாம் கூட வைக்கப்படுது. அதுக்கு பாசிபிள் இருக்குது. வட மாவட்டத்திலிருந்து பெரிய அளவில் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் வருவாங்க. பெரிய அளவில் நான் சொல்கிறது 5% பேர் வருவாங்க. நான் சொல்கிறேன், திட்டவட்டமாக சொல்கிறேன், ஆஸ் எ ஆனலிஸ்ட்டாக சொல்கிறேன், பட்டியலினத்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து, அதாவது மற்ற கட்சிகளில் வந்து பாராமுகமாக இருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத சமூகங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் 5% விழுக்காட்டினர் காங்கிரீட்டாக விஜய் பக்கம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த இந்த இது பேக்கெட் ஆகிடுச்சுனாலே அடுத்தது வந்து என்ன ஆகும், இஸ்லாமியர்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க, முஸ்லீம்ஸ் ஆட்டோமேட்டிக், இது கிறிஸ்டியானிட்டி ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரெண்டு பேருமே வந்துடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு 15% வாக்குகளாக இருக்கும். ஏற்கனவே இங்கே ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, அந்த ரசிகர்களை ஓட்டராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி, அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா 20% ஓட்டு வந்துடுது. இந்திய அரசியலில் 20% வாக்குகளோட என்டி ராமராவுக்கு பிறகு வேறு யாருமே வரல. ஓகே, ஸோ அத்தகைய சூழல் தான் ஏற்படும் அப்படிங்கிறது உங்களோட பார்வையாக இருக்குது. ஸோ இதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. அதாவது இப்போ திடீர்னு ஒரு சம்பவம், நாம் தமிழர் கட்சி தொடர்புடைய ஆட்கள், கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்களோட வீட்டிலலாம் என்ஐஏ சோதனை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. திடீர்னு இப்போ ஏன் இந்த சோதனை? அதுக்கு சொல்லப்படுறது வந்து தடை செய்யப்பட்ட அமைப்பிலிருந்து பணம் வர்றதாக சொல்லி அந்த ரைடுகள் நடந்துகிட்டு இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நாம் தமிழர் கட்சியின் மீதான இந்த ரைடு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த ரைடுக்குன்னா முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னு காரணம் கேட்டால், ஒரு 4 பேர்த்த கைது பண்ணுவாங்க. என்ஐஏ வந்து கைது பண்ணாங்க, எங்கள் பல்லடம் பக்கத்தில் வச்சு 4 பேர்த்த கைது பண்ணாங்க. அவங்கக்கிட்ட துப்பாக்கி, கொஞ்சம் வெடிமருந்து, கத்தி இதெல்லாம் அவங்ககிட்டருந்து எடுத்தாங்க. எப்படா அந்த துப்பாக்கி வருன்றப்ப, நாங்களே செஞ்சோம். எப்படா செஞ்சீங்க அப்படின்றப்ப, யூடியூப்பை பார்த்து நாங்களே செஞ்சோம் அப்படின்னு விசாரித்து, அது எந்த அளவுக்கு சரி தவறுலாம் நமக்கு தெரியாது, ஆனால் அப்படி ஒன்று வழக்கு ஒன்று போட்டு வச்சுட்டு அவர்கள் மூலியமாக அதை ஒரு திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துட முடியாது இல்லை, ஒரு கட்சியை போய் விசாரணைக்கு போயிட முடியாது இல்லை, அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சிகள்லாம் போய் விசாரணை தான் விசாரணை வந்திருக்குன்னு சொல்கிறது, அப்புறம் சோதனை போடுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. முதல்ல நாம் தமிழர் யார் அப்படின்னா, ஒரு 13-14 வயசு தான் அதுக்கு அந்த கட்சிக்கே ஆகுது. அந்த பசங்களும் புது பசங்க, எல்லாம் நாம் தமிழரில் வந்து ட்ரெயின் ஆன பசங்க, ஒரு ஆர்வமாக ஒரு இன ரீதியாக பேசக்கூடிய பசங்க. ரெண்டாவது, இந்த நாம் தமிழரை இது மாதிரி இந்த புது பசங்க நிர்வாகிகள், சீமான் அல்ல, இந்த நிர்வாகிகள் மூலிமா வீட்டுக்கு ரைடு போகிறது, சோதனை முயற்சின்ற பேரில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது, உனக்கு மேலே விசாரணை இருக்குது ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழரை அவர்கள் அச்சுறுத்த நினைக்கிறார்கள். ஏன் அச்சுறுத்த நினைக்கிறார்கள், அதுக்கான அவசியம் என்ன அப்படின்றப்ப, எனக்கு ஒரு மைல்டாக ஒரு சந்தேகம் இருக்குது. எனக்கு அது உறுதிப்படுத்த தெரியல, எனக்கு ஒரு மைல்டாக ஒரு சந்தேகம் இருக்குது. ராமநாதபுரத்தில் மோடி தேர்தலை நிற்க போகிறதாகவும், அப்படி நின்னால் சீமான் அவரை எதிர்த்து போட்டி போட போகிறதாகவும் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. ரெண்டாவது, கடுமையாக வந்து நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், கடுமையாக வந்து பிஜேபியை கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவர் பிஜேபி திமுக அதிமுகவுக்கு இடையில நின்று ஓட்டை பிரிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த ஓட்டுக்களை வந்து யார் கெயின் பண்ணணும்? இப்போ ரெண்டு அதிமுக திமுகன்ற ரெண்டு லெஜண்ட் இருக்குது, இந்த அதிருப்தி ஓட்டுக்களை அதிமுக எடுத்துரும். அது எடுக்காமல் இருக்கணும்னா நடுவில் வந்து நாம் தமிழர் அது கெயின் பண்ணுது. அதுதான் திமுகவோட அதிருப்தி ஓட்டுக்களை நாம் தமிழர் கெயின் பண்ணுது. அப்போ நாம் தமிழர் இந்த அதிருப்தி ஓட்டுக்களை நாம் எடுக்கணும் அப்படின்னு பிஜேபி ஒரு கணக்கு போடுது. அதற்காக இவர்கள் வந்து அச்சுறுத்துகிறார்களா, அல்லது மோடி இங்கே வந்து நிற்கிறதுக்காக அச்சுறுத்துகிறார்களா, அதை எடுத்து ஒரு போட்டி போடுவேன்னு சொன்னோடனே அவர் அச்சுறுத்துகிறார்களா அப்படின்றதெல்லாம் வந்து இனிமேல் போக போக தான் தெரியும். ஆனால் எதா இருந்தாலும் இது கண்டிக்கத்தக்கது. நான் நாம் தமிழரை கொள்கை ரீதியாக கடுமையாக எதிர்க்கக்கூடியவன். நாம் தமிழர் அமைப்பை வந்து மறுபடியும் மறு உருவாக்கம் செய்வதற்கான முயற்சிகள் நடக்குதுலாம் சொல்லி தானே இந்த ரைடுகள் நடத்துகிறாங்க, சொல்லப்படுற காரணங்கள்? இல்லை, நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், நான் கடுமையாக நாம் தமிழரை எதிர்க்கக்கூடியவன், கொள்கை ரீதியாக எனக்கு முரண்பட்ட கட்சி, எனவே அது வீழ்த்துவதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் எனக்கு பிடிக்காது, நான் எதிர்க்கிறேன்றது காரணத்துக்காக நான் எதிரிகிட்ட காட்டி கொடுக்குற வேலையெல்லாம் பண்ண மாட்டேன்.
அவன் நல்லவனோ கெட்டவனோ என் இனத்தை சேர்ந்தவன் சீமான். என் இனத்திற்காக தப்பாக கூட இருக்கட்டும், ஆனால் என் இனத்திற்காக அவன் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனை காட்டி கொடுக்குற ஒரு ஈனத்தனமான வேலையை ஒரு காலமும் நாங்கள் செய்ய மாட்டோம். கொள்கை வேறு, முரண்பாடுகள் வேறு. ஆனால் பொதுவாக ஒரு இனத்தை வந்து ஒரு அச்சுறுத்தல் வெளியிலிருந்து ஒரு அச்சுறுத்தல் வருதுன்னா நாம் எல்லாம் சேர்ந்து நின்று தான் சீமானை பாதுகாக்கணும். என்ன காரணம்னா, இது சீமானுக்கு மட்டுமல்ல, நாளைக்கு அவன் சீமானுக்கு நடக்கிறது நமக்கும் நடக்கலாம். அது மட்டுமல்ல, தமிழகத்தின் காவல்துறையோட அதிகாரத்தை பறிக்கிற செயல் இது. என்னையேன்றது இந்த விசாரணை அமைப்பு என்பது தமிழக அரசுக்கான அதிகாரம் இருக்குல்ல, தமிழகத்துக்காகவும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியிருக்கு. யாராக இருந்தாலும் கண்டிக்க வேண்டியிருக்குது. திமுக எதிர்க்கணும், அதிமுக எதிர்க்கணும், மற்ற கட்சிகள் அத்தனையுமே இதை எதிர்க்கணும், கண்டிக்கணும். எதிர்க்கணுன்றதை விட கண்டிக்கணும், புரியுதுங்களா? என்ஐஏவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாத அளவிற்கு நிலைமை இங்கே உருவாக்கணும். எப்படி ஒரு மேற்கு வங்கத்தில் நடைபெற்றதோ அது போல் ஒத்துழைப்பு கொடுக்க முடியாத அளவிற்கு இங்கே நிலைமையை ஏற்படுத்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அங்கே நடந்தது நமக்கு நடக்கும். அது மட்டுமல்ல, தமிழகத்தின் காவல்துறையை சிறுமைப்படுத்துகிற வேலையை இது. என்ஐஏ வந்து நீங்கள் அனுமதிக்கிறது காவல்துறையை சிறுமைப்படுத்துகிற வேலை. ஸோ இதில் நிறைவாக நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இப்போது நாம் தமிழருக்கு இந்த அச்சுறுத்தல் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, அப்போ அத்தகைய சூழல் உருவாயிருக்கு அப்படின்னா, வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் எத்தகைய வாக்கு வங்கியை கொண்டிருக்கிறது, இப்போ இவர்கள் வந்து இவர்களை இந்த மாதிரி பண்ணுவதன் மூலமாக எத்தகைய வாக்கு வங்கியை தன் பக்கம் திருப்பிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கோட முடிக்கலாம். ஆரே முக்கால் விழுக்காடு வந்து நாம் தமிழருக்கு இப்போ இருக்குது. வருகின்ற தேர்தலில் அது எப்படியாக இருந்தாலும் 7.75 கூடும். 7.75 8 தாண்டும். இந்த 8 தாண்டக்கூடாது, அதை வந்து தட்டி வைக்கணும். நான் முதல்ல ஒரு எளிமையாகவே பார்த்துக்க ஒரு விஷயங்க, சீமான் இங்கே உற்பத்தி ஆகிறானா அதுக்கான தேவை இங்கே இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஏன்னா 2000 வருஷமாக ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ஆனாலும் ஜாதி உயிரோடு இருக்குல்ல, அப்போ அந்த ஜாதிக்கான தேவை இந்த மண்ணில் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அதை களைவிறது தானே உங்களோட வேலை. அப்போ சீமானை குறை சொல்வதல்ல, சீமான் வைக்கக்கூடிய கோரிக்கை இங்கே உயிரோட்டமாக இருக்குது, அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்ல. அப்போ அரசியலை நீங்கள் அரசியலாக எதிர்கொள்ளணும். இவன் இன்றைக்கி வந்து 6.75 7.75 விழுக்காட்டை கடந்து போயிடுவான்னு தெரிஞ்சவனையே கீழ்த்தரமான ஒரு சூழ்ச்சியின் மூலியமாக ஒரு கட்சியை ஒடுக்க நினைப்பது ஜனநாயக விரோதமானது, ஜனநாயக படுகொலை இது. என்ஐஏ நடவடிக்கை மூலமாக வாக்கு சரியும் நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் கூடும்? இன்னும் கூடும், அதெல்லாம் மறுக்க முடியாது. என்ன காரணம்னு கேளுங்களேன், அவங்க கொஞ்சம் விகரசாகவே இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு அக்ரஸிவான ஒரு தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு கட்சியை வீழ்த்திராதுங்க. இதெல்லாம் ஒரு கட்சியை வந்து வீழ்த்திட முடியாது. என்ஐஏ வர்றதுனால பயந்துக்கிட்டு ஓட்டு போடாமல் போயிடுவாங்களா? அப்போ தான் கூடுதலாக போடுவாங்க, புரியுதுங்களா? இது வந்து ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜி. சீமானை அரசியல் களத்திலிருந்து இந்த தேர்தலுக்கு வந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு சூழ்ச்சி இது. சீமானை அச்சுறுத்துவதற்காக சீமான் தம்பிகளிடம் கை வைக்கிறார். ஸோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி தலை, மகிழ்ச்சி.